சென்னையிலிருந்து நேரடி ஒளிபரப்பு. நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய தினம். இன்றைய தினத்திற்கு வரவேற்கிறோம். புதிய தலைமுறை, தி ஃபெடரல் மற்றும் ஏபிடி நிறுவனம் இணைந்து நடத்தும் மெகா தேர்தல் கருத்து கணிப்பு இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகிறது. இதனால் முன்கூட்டியே 6 மணிக்கு இன்றைய தினத்தில் உங்களை சந்திக்கிறோம். தமிழக வேளாண் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றிருக்கும் முக்கிய அறிவிப்புகள், புதிய திட்டங்களை இன்றைய தினத்தில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். தவிர கட்சி, கொள்கை, கூட்டணி உள்ளிட்ட சிறப்பு பகுதிகளையும் முக்கியமான செய்திகளையும் பார்க்க இருக்கிறோம். முன்னதாக முக்கிய செய்திகள். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் வேளாண் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம். 1775 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் பயிர் காப்பீட்டு திட்டம். உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் உணவு மானியத்திற்கு 10,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. 2,482 கிராமங்களில் 200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம். முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் என்ற புதிய திட்டம் அறிவிப்பு. 15,000 அதிக கிராமங்களில் ஒரு கிராமம் ஒரு பயிர் என்ற புதிய திட்டம். '24-25 நிதியாண்டுக்கான வேளாண் பட்ஜெட்டில் பால்வளம், கூட்டுறவு உள்ளிட்ட துறைகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு. வேளாண் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு 42,281 கோடி ரூபாயாக அதிகரிப்பு. மண்ணையும் மக்களையும் காப்பது போல அமைந்துள்ளது வேளாண் பட்ஜெட். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். விவசாயிகளுக்கு பயன் தராத பட்ஜெட் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை எனவும் குற்றச்சாட்டு. சண்டிகர் மேயர் தேர்தலில் பாஜக வேட்பாளரின் வெற்றியை ரத்து செய்து ஆம் ஆத்மி வேட்பாளர் வெற்றி என அறிவித்த உச்சநீதிமன்றம். தேர்தல் ஜனநாயகத்தின் செயல்முறையை சூழ்ச்சிகளால் முறியடிக்க அனுமதிக்க முடியாது என தலைமை நீதிபதி கருத்து. கூவத்தூர் விவகாரத்தில் தொடர்புபடுத்தி பேசியவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என நடிகை த்ரிஷா எச்சரிக்கை. அவதூறு பேச்சுக்களை மீண்டும் மீண்டும் கேட்பது அருவறுப்பாக உள்ளது என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. ராஜஸ்தானிலிருந்து முதன்முறையாக மாநிலங்களவை எம்பியானார் சோனியா காந்தி. மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு சென்றார் இணையமைச்சர் எல் முருகன். கட்டணமில்லா பேருந்து சேவை மூலம் பெண்களின் மாதாந்திர சேமிப்பு 1,000 ரூபாய் அதிகரிப்பு. 43% அதிகமானோர் வீட்டு தேவைக்கு பயன்படுத்துவதாக சிஏஜி நுகர்வோர் அமைப்பு நடத்திய ஆய்வில் தகவல். அமித்ஷாவை அவதூறாக பேசியதாக தொடுக்கப்பட்ட வழக்கு. ராகுல்காந்திக்கு பிணை வழங்கி சுல்தான்பூர் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. பாஜக நிர்வாகியும் நடிகையுமான ஜெயலட்சுமி கைது. 5 மணி நேரம் நடத்தப்பட்ட விசாரணையில் ஸ்னேகம் பவுண்டேஷன் பெயரில் மோசடி செய்தது உறுதி. சட்டப்பேரவையில் வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வேளாண் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த நிலையில் இந்த ஆண்டில் புதிதாக முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் என்ற புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது.
2024-25 ஆண்டிற்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை சட்டப்பேரவையில் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார். அப்போது 2020-21 152 லட்சம் ஏக்கராக இருந்த மொத்த சாகுபடி பரப்பு 2022-23 155 லட்சம் ஏக்கராக உயர்ந்துள்ளது என்று கூறிய அவர், 2022-23 116,91,000 மெட்ரிக் டன்னாக உணவு தானிய உற்பத்தி அதிகரித்துள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் 150,000 மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன என்று கூறிய அமைச்சர், நடப்பாண்டில் மேலும் 50,000 மின் இணைப்புகள் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் என்ற புதிய திட்டம் 22 இனங்களுடன் 206 கோடி ரூபாய் நிதியில் செயல்படுத்தப்படும் என்று அமைச்சர் அறிவித்தார். முதலமைச்சர் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் 2024-25 முதல் செயல்படுத்தப்படும். 2024-25 ஆண்டிற்கு மொத்தம் 206 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் ஒவ்வொரு சிற்றூரும் தன்னிறைவு பெற்று முன்மாதிரியாக திகழ வேண்டும் என்ற நோக்கில் முதன்மை தொழிலான உழவுத்துறையை மேம்படுத்தி நிகர சாகுபடி பரப்பை அதிகரித்திட, தரிசு நிலங்களை விளைநிலங்களாக மாற்றி விவசாயிகளுக்கு தந்திட, கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் எனும் திட்டம் 2021-22 ஆண்டிலிருந்து 5 ஆண்டுகளுக்கு 12,525 கிராம ஊராட்சிகளின் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்துடன் இணைந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2024-25 ஆண்டிலும் இத்திட்டம் தேர்வு செய்யப்பட்ட 2,482 கிராம ஊராட்சிகளில் 200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். 2024-25 ஆண்டில் 2 லட்சம் ஏக்கரில் பசுந்தால் உரம் பயிரிட 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இதனால் தமிழ்நாட்டிலுள்ள 2 லட்சம் விவசாயிகள் பயனடைவர். பயிர் காப்பீடு திட்டத்தை செயல்படுத்த 1,775 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். 2024-25 பயிர்க்கடன் வழங்க 16,500 கோடி ரூபாய் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றும், உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் உணவு மானியத்திற்கு 10,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் தமிழ்நாடு அரசின் நெல் கொள்முதல் ஊக்கத்தொகை வழங்க 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வேளாண்மை மற்றும் அதன் தொடர்புடைய கால்நடை பராமரிப்புத்துறை, மீன்வளத்துறை, பால்வளத்துறை, நீர்வள ஆதாரத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, உணவுத்துறை, கூட்டுறவுத்துறை, வருவாய்த்துறை, வனத்துறை, பட்டு வளர்ச்சித்துறை ஆகியவற்றின் மானிய கோரிக்கைகளின் கீழ் 42,281,87,84,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழக வேளாண் நிதிநிலை அறிக்கையில் 2 புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அந்த திட்டங்கள் குறித்து பார்க்கலாம். ஒரே பயிரை தொடர்ந்து சாகுபடி செய்வதாலும், மண்ணில் இருந்து சத்துக்களை அதிகம் உறிஞ்சும் பயிர்களை சாகுபடி செய்வதாலும் மண்ணின் வளம் குறைந்து கொண்டே வருகிறது என்று வேளாண் நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம், மண் வளத்தை பேணிக்காக்க முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் என்ற புதிய திட்டத்தை அறிவித்தார். வேதிப் பொருட்களின் எச்சமில்லாத வேளாண் விளைபொருட்களே நமக்கு நல்லுணவு அருமருந்து. நல்ல உணவே உடல் நலம் காக்கும், அதுவே மக்களுக்கு நல்வாழ்வு தரும் என்பதால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மண் வளத்தை பேணிகாக்கவும் மக்கள் நலன் காக்கும் விதமான உயிர்ம வேளாண்மை போன்ற அனைத்து வேளாண் செய்முறைகளையும் ஊக்கப்படுத்திடவும் பெரும் திட்டம் ஒன்றை தீட்ட படித்தார்கள். இதுக்கென முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் என்ற புதிய திட்டம் 2024-25 ஆண்டில் 22 இனங்களுடன் 206 கோடி ரூபாய் நிதியில் செயல்படுத்தப்படும். ஒரு கிராமம் ஒரு பயிர் என்ற புதிய திட்டத்தையும் வேளாண் துறை அமைச்சர் அறிவித்தார். 15,280 வருவாய் கிராமங்களில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இதன்படி ஒரு கிராமத்திற்கு ஒரு பயிர் என்று 5 முதல் 10 ஏக்கர் பரப்பில் நெல், சோளம், மக்காச்சோளம், கம்பு, குதிரைவாளி, கேழ்வரகு, துவரை, உளுந்து, பச்சை பயிறு, நிலக்கடலை, எள், சூரியகாந்தி, பருத்தி, கரும்பு போன்ற பயிர்களுக்கான நிலம் தயாரிப்பு, உயர் விளைச்சல் ரகங்களை பயன்படுத்துதல், விதை நேர்த்தி, விதைப்பு, ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை உள்ளிட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் கடைபிடிக்க வைத்து செயல் விளக்கங்கள் மேற்கொண்டு அதன் வாயிலாக விவசாயிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்.
2024-25 நிதியாண்டுக்கான வேளாண் பட்ஜெட்டில் பால்வளம், கூட்டுறவு உள்ளிட்ட துறைகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. வேளாண் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு 42,281 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. 2024-25 நிதியாண்டுக்கான வேளாண் பட்ஜெட்டை வேளாண்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் பேரவையில் தாக்கல் செய்தார். இதில் குறிப்பிட்ட முக்கிய துறைகளுக்கு கடந்த ஆண்டை விட அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதன்படி வேளாண்மை துறைக்கு 2023-24 நிதியாண்டில் 10,772 கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் 2024-25 11,194 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. சர்க்கரை துறைக்கு நிதி ஒதுக்கீடு முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 1 கோடி ரூபாய் மட்டும் அதிகரித்து 254 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. கால்நடை பராமரிப்பு துறைக்கு நிதி ஒதுக்கீடு 2023-24 1,162 கோடியாக இருந்த நிலையில் தற்போது 1,088 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறைக்கு நிதி ஒதுக்கீடு 1,356 கோடியிலிருந்து 1,320 கோடி ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. பால்வளத்துறைக்கு நிதி ஒதுக்கீடு பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. 2023-24 122 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிலையில் 2024-25 581 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கூட்டுறவுத்துறைக்கு நிதி ஒதுக்கீடு 2 மடங்காக உயர்த்தப்பட்டு 350 கோடி ரூபாயிலிருந்து 700 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. நேரடி கொள்முதல் நிலையங்களை உள்ளடக்கிய தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்திற்கு நிதி ஒதுக்கீடு ஏறத்தாழ அதே அளவிலேயே இருக்கிறது. ஊரக வளர்ச்சித்துறைக்கு நிதி ஒதுக்கீடு 4,891 கோடியிலிருந்து 7,606 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. உணவு பதப்படுத்துதல் துறைக்கு 177 கோடியும் வனத்துறைக்கு 1,107 கோடியும் மாநில பேரிடர் நிவாரண நிதி, பயிர் சேதம், உழவர் பாதுகாப்பு ஆகியவைகளை உள்ளடக்கிய வருவாய்த்துறைக்கு 379 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழக வேளாண் நிதிநிலை அறிக்கையின் முக்கியமான 25 அறிவிப்புகளை பார்க்கலாம். 2 லட்சம் ஏக்கரில் பசுந்தாள் உரம் பயிரிட 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இதன் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள 2 லட்சம் விவசாயிகள் பயனடைவர். ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்து மண்ணின் வளம் காக்க 6,27,00,000 ரூபாய் மத்திய மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மானாவாரி நிலங்களில் விவசாயிகள் லாபகரமான பயிர் சாகுபடி செய்ய ஏதுவாக சிறுதானியங்கள், பயர் வகைகள், எண்ணெய் வித்துகள் பயிரிட விதைகள் வழங்கப்படும். 3 லட்சம் ஏக்கரில் இத்திட்டத்தை செயல்படுத்த 36 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் தேர்வு செய்யப்பட்ட 2,482 கிராம ஊராட்சிகளில் 200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். முக்கிய பயிர் வகைகள் எண்ணெய் வித்துகளின் பரப்பு விரிவாக்கம் செய்யும் திட்டத்திற்கென 108 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். பட்டதாரி இளைஞர்களை வேளாண் தொழில் முனைவோராக்கும் விதமாக வேளாண் சார்ந்த தொழில் தொடங்குவதற்காக பட்டதாரி ஒருவருக்கு அதிகபட்சமாக 1 லட்சம் ரூபாய் மானியம் வழங்க 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். சர்க்கரை ஆலைகளுக்கு கரும்பு வழங்கிய விவசாயிகளுக்கு டன் ஒன்றுக்கு 215 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகையாக உயர்த்தி வழங்கப்படும். பயிர் காப்பீடு திட்டத்தை செயல்படுத்த 1,775 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். மாவிற்கான சிறப்பு திட்டம் 27,48,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். வாழைக்கான சிறப்பு திட்டம் 12,73,00,000 ரூபாய் மத்திய மாநில அரசு நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். கன்னியாகுமரியில் கடற்கரை அருகில் சூரிய தோட்டம் அமைக்கப்படும். மனித விலங்கு மோதலை தடுக்க 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் விவசாயிகளுக்கு 75,000 மீட்டர் நீளத்திற்கு சூரிய சக்தி மின்வேலிகள் அமைத்து தரப்படும். டெல்டா மாவட்டங்களில் சி மற்றும் டி பிரிவு வாய்க்கால்களை தூர்வாரும் பணி 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். திருவண்ணாமலை, தருமபுரி, விழுப்புரம், கடலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், தஞ்சை, நாகை, திருவாரூர், தேனி மாவட்டங்களில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களுக்கு தானியங்களை உலர்த்த நடமாடும் உலர்த்திகள் 2,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் வாங்கப்படும். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் பலா மதிப்பு கூட்டுதலுக்கான மையம் 16,13,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் மத்திய மாநில அரசு நிதியில் ஏற்படுத்தப்படும். வேளாண் மற்றும் வேளாண் சார்ந்த தொழில் தொடங்கும் புத்தாக்க நிறுவனங்களுக்கு மானியம் அளித்து மேம்படுத்திட 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். நுண்ணீர் பாசன திட்டத்தின் கீழ் உற்பத்தி திறனை மேம்படுத்த 773 கோடியே 23,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். 3 இடங்களில் வேளாண் கண்காட்சிகளை நடத்த 9 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும். பெரம்பலூர், தூத்துக்குடி, கிருஷ்ணகிரி, ராமநாதபுரம், தருமபுரி, திண்டுக்கல், விருதுநகர் ஆகிய 7 மாவட்டங்களில்
25 வட்டாரங்களில் உள்ள 275 நீர் வடிநில பகுதிகளில் 43 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இயற்கை வள மேம்பாட்டு பணிகள், உற்பத்தி பணிகள், வாழ்வாதார பணிகள் மத்திய மாநில அரசு நிதியில் செயல்படுத்தப்படும். 2024-25 பயிர்க்கடன் வழங்க 16,500 கோடி ரூபாய் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் உணவு மானியத்திற்கு 10,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாடு அரசின் நெல் கொள்முதல் ஊக்கத்தொகை வழங்க 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. காவிரி டெல்டா பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் முன் 5,338 கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஆறுகள், கால்வாய்கள், வாய்க்கால்களை தூர்வாருவதற்கு 110 கோடி ரூபாய் செலவில் 919 பணிகள் மேற்கொள்ளப்படும். பண்ணை குட்டைகள், நீர் செறிவூட்டு தண்டுகள், கசிவு நீர் குட்டை, செறிவூட்டு கிணறுகள், புதிய குளங்கள், மண்வரப்பு, கல்வரப்பு போன்ற 2,00,000 பணிகள் 7,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். தருமபுரி, திருப்பூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய 7 மாவட்டங்களில் உள்ள 110 கிராமங்களில் 110,59,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் வறட்சி தணிப்புக்கான சிறப்பு உதவி திட்டம் செயல்படுத்தப்படும் என்பது உள்ளிட்ட அறிவிப்புகள் வேளாண் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. மண்ணையும் மக்களையும் காப்பது போல வேளாண் நிதிநிலை அறிக்கை அமைந்திருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் திமுக அரசு உழவர் பெருமக்களை உயிராக நினைக்கிறது என்பதை வேளாண் நிதிநிலை அறிக்கை உணர்த்துகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். மண் வளத்திலிருந்து மக்கள் நலன் வரைக்கும் கவனித்து வேளாண் நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ள அவர், முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் வேளாண் செயல்முறைகளை ஊக்கப்படுத்திட அமைந்துள்ளது என்று கூறியுள்ளார். 10 ஆண்டுகளாக பாசன மின் இணைப்பு விண்ணப்பங்களை அதிமுக அரசு கிடப்பில் போட்டிருந்தது என்றும், 2.5 ஆண்டுகளில் 1.5 லட்சம் இலவச மின் இணைப்புகளை திமுக அரசு வழங்கியுள்ளது என்றும் முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். டெல்லியில் உழவர்கள் போராட்டம் தீவிரமடைந்துள்ள போதும் அவர்களின் கோரிக்கைகளுக்கு செவிமடுக்கக்கூட மனமில்லாத வகையில் மத்திய அரசு உள்ளது என்று கூறியுள்ள முதலமைச்சர், மாறாக வேளாண் பெருமக்கள் மீது இரக்கமற்ற தாக்குதலை நடத்தி வருகிறது மத்திய பாஜக அரசு என்று குற்றஞ்சாட்டியிருக்கிறார். உழவர் பெருமக்களை உயிராக நினைக்கும் அரசு திமுக என்று முதலமைச்சர் அறிக்கையை நிறைவு செய்திருக்கிறார். வேளாண் துறைக்கென தனி நிதிநிலை அறிக்கை கொடுத்ததை தவிர விவசாயிகளுக்கு பயன்படும் வகையில் கூடுதல் திட்டங்களையோ நிதி ஒதுக்கீடோ இல்லை என்று முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி குற்றஞ்சாட்டியுள்ளார். வேளாண் துறைக்கென தனியாக நிதிநிலை அறிக்கை படித்ததை தவிர வேளாண்மைக்கும் விவசாயிகளுக்கும் கூடுதல் நிதி ஒதுக்கீடோ புதிய திட்டங்களோ எதுவும் இல்லை. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டார் இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கின்ற பொழுது. அதில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் விவசாயிகளுக்கு 1 குவிண்டால் நெல்லுக்கு விலை 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்தார். இதுவரை வழங்கவில்லை. அதேபோல 1 மெட்ரிக் டன் கரும்புக்கு விவசாயிகள் உற்பத்தி செய்யப்படுகின்ற 1 மெட்ரிக் டன்னுக்கு ஆதார விலையாக 4,000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள். ஆனால் வருகிற நடப்பாண்டுக்கு மத்திய அரசு நிர்ணயிக்கப்பட்ட விலையோடு சிறப்பு ஊக்கத்தொகையாக 215 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். அதே தேர்தல் நடக்கின்ற பொழுது விவசாயிகளை கவச்சிகரமாக அறிவிப்பை கொடுத்து விவசாயிகள் வாக்குகளை பெற்ற பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு விவசாயிகளை மறந்து விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை மறந்து அரசாங்கம் தான் இந்த விடியா திமுக அரசு என்பதை வேளாண் நிதிநிலை அறிக்கை குறித்து விவசாயிகள் என்ன சொல்கிறார்கள் என்று பார்க்கலாம். ஒரு குறையா இருக்கு. மற்றபடி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 41,000 கோடிக்கு மேல நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்க வரவேற்கத்தக்கதுதான். அதே இதுல இன்றைக்கு நாங்க வந்து விவசாயம் செய்யறோம் அப்படின்னா இலவச மின்சாரம், அந்த இலவச மின்சாரம் தொடர்ந்து கிடைப்பதனாலும் 7,780 கோடி நிதி ஒதுக்கீடு வரவேற்கத்தக்கது. எனவே வருங்காலங்களில் எங்களுடைய நிலைமையை சீர்தூக்க நீங்கள் தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து மறு பரிசீலனை செஞ்சு இந்த நெல்லுக்கான ஊக்கத்தொகையை அதிகரித்து கொடுக்குமாறு உங்களை பணிவன் போல கேட்டுக்கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகிறது முன்னாலே குறைந்தபட்சம் 1 குவிண்டால் நெல்லுக்கு 2,500 ரூபாய் விலை கொடுப்போம்னு சொன்னாங்க. அதே போல கரும்புக்கு 4,000 ரூபாய் விலை கொடுப்போம்னு சொன்னாங்க.
இந்த பட்ஜெட்ல அந்த மாதிரி கரும்புக்கும் நெல்லுக்குமான மாநில அரசாங்கத்தினுடைய ஊக்கத்தொகையை அதிகப்படுத்தி விலை உயர்வு இருக்கும்னு நாங்க எதிர்பார்த்தோம். அது வந்து ஏற்கனவே ஒரு டன்னுக்கு ஒரு குவிண்டாலுக்கு சன்னரகத்துக்கு 107 ரூபாயும் மோட்டார் ரகத்துக்கு ஒரு குவிண்டாலுக்கு 83 ரூபாயும் கொடுக்கிறது தான் இருக்குது. இதை உயர்த்தி வழங்கியிருந்தா தமிழக விவசாயிகள் உண்மையிலேயே இந்த பட்ஜெட்டை பாராட்டுவாங்க. இன்றைக்கு எம் எஸ் சுவாமிநாதனுடைய பரிந்துரைகளை ஏற்று மத்திய அரசு தவிர்த்தாலும் கூட இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் விளைபொருளுக்கு கட்டுப்படியான விலை கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அதே நேரத்தில் வேளாண் துறைக்கு ஏற்கனவே கடந்த காலத்தில் நிறைய மானியங்களை கொடுத்திருந்தாலும் கூட அந்த மானியத்தை தொடர்ந்து கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு செய்ய வேண்டும் என்று உருவாக்கக்கூடிய தமிழ்நாடு பட்ஜெட்டை வரவேற்பதோடு இங்கே கட்டுப்படியான விலை ஆதரவு விலை மத்தியில சட்டம் கொண்டு வர தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மீண்டும் ஒரு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வருஷம் மக்காச்சோளத்து கடுமையான அடி, ஒரு ஏக்கராவுக்கு 20 மூட்டை வர்றது 2 மூட்டை வந்திருக்கு. இது உடனே மாநில அரசு நிதி ஒதுக்கி வறட்சி நிவாரண நிதி அப்படின்னு விவசாயி கொடுக்கணும். உரம் பொட்டாசு வந்து 1700 ரூபா போகுது, அது வந்து என்ன குறைக்கணும். தமிழகத்தில் இன்றைக்கு வேளாண் துறை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இதுகுறித்து வேளாண் துறை செயலாளர் அபூர்வா ஐஏஎஸ் உடன் நமது செய்தியாளர் ரமேஷ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். மண்ணுயிர் காப்போம் என்று சிஎம் பேர்ல சிஎம் MKMKS திட்டம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேடம். அதாவது முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து MK மண்ணுயிர் காப்போம் திட்டம் MKS புரியறதா? ஸோ இந்த திட்டத்துல நாங்க அதுதான் மண் வளம் தான், மண் தான் வந்து உயிருக்கு ஆதாரம். அந்த மண் வளத்தை எப்படி காப்புறது, அதன் மூலமா மற்ற திட்டங்களை எல்லாம் சேர்த்து எப்படி வந்து ஒரு வளமான மண்ணை உருவாக்கினா நம்மளுக்கு உற்பத்தி ஜாஸ்தி ஆகும். உற்பத்தி மாத்திரம் இல்ல, இப்போ நமக்கு வந்து நிறைய பெஸ்டிசைட்ஸ் இருக்கு, ரெசிடியோ இருக்கு, அது எல்லாத்தையுமே நம்ம சாப்பிட்டு இருக்கோம். அதெல்லாம் மக்களோட நல்ல மண்ணுயிரையும் நம்ம காக்க வேண்டியிருக்கு. அதற்காக மண்ணுயிர்லேருந்து மண்ணுயிர் காப்போம் திட்டம்ங்கிற திட்டம் அது. குறிப்பா வந்து வேளாண்க்கு வந்து ஆட்கள் கிடைக்கிறது வந்து பெரிய சவாலா இருக்கு. அதுக்கு நீங்க இந்த டில்லருக்கெல்லாம் கூட சப்சிடி இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க. அது 80,000 இருந்த சப்சிடி வந்து 1 லட்சமா இருக்கீங்க. இதுக்கு எவ்வளவு மேடம் அமௌண்ட் ஒதுக்கிருக்கோம் நம்ம? 4000 கருவிகள் தரோம் சொல்றோம். 4 × 1.20. சோ வேற என்ன புது ஸ்கீம் மேடம்? கடந்த பட்ஜெட் விட ஏன்னா போன பட்ஜெட்ல வந்து 38,000 கோடி ஒதுக்கிறது, 38,900 கோடி ஒதுக்கிறோம். இப்ப அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம், வேற என்னெல்லாம் செலவு பண்ண போறோம் மேடம்? இல்ல இப்ப நான் வந்து அந்த உயிர் உரங்கள் வளர்க்கறதுக்காகவே ஒரு 20 கோடி கொடுத்துருக்காங்க. இதுவரைக்கும் நம்ம அந்த மாதிரி ஸ்கீமே பண்ணதில்லை. இந்த தடவை வந்து அந்த கிரீன் மேன்யூர் வளர்க்கறதுக்காக 20 கோடி பண்ணியிருக்கோம். அப்புறம் மண்புழுக்கே ஒரு 11 கோடி கொடுத்துருக்கோம். எதுக்குன்னா அந்த மண்புழு வந்து உழவனின் நண்பன் நம்மலாம் சின்னப்போ கத்துட்டு இருக்கோம். ஆனா இப்ப வந்து அந்த பெஸ்டிசைட்னால வந்து மண்புழுவே காணாம போயிடுச்சு. இப்ப திருப்பி அதையெல்லாம் போட்டு மண்புழு உரமிட்டு மண்ணை பாதுகாத்து ஒன்ஸ் ஒன்னோட நம்மளோட சாயில் நல்ல ஈல்டு இருக்க சாயில, ஏன்னா நம்மளாம் வந்து ரொம்ப பண்டைய சமுதாயம், அதாவது வருஷ கணக்குல நம்ம வந்து வேளாண்மை செஞ்சு அந்த மண்ணிலேருந்து சாப்பாடை எடுத்து சாப்பிட்டு இருக்கோம். ஸோ இட்ஸ் டைம் ஃபார் அஸ் டு கிவ் பேக் டு த நேச்சர், அதாவது இயற்கைக்கு நம்ம திருப்பி தர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இல்லாட்டி அடுத்த தலைமுறைக்கு நமக்கு வந்து கஷ்டமா. கட்சி கொள்கை கூட்டணி பகுதியில் ஒவ்வொரு கட்சியிலும் நடக்கும் உள் அரசியல் பின்னணி தகவல்களை தந்து கொண்டிருக்கிறார்கள் நமது செய்தியாளர்கள். அந்த வகையில் இன்று செய்தியாளர்கள் முருகேசனும் ராஜ்குமாரும் பின்னணி தகவல்களை தருகிறார்கள். கட்சி கொள்கை கூட்டணி நிகழ்ச்சியில் இன்றைக்கு மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு 2 தொகுதிகள் கொடுக்கப்போவது திமுகவா அல்லது காங்கிரஸா என்பது குறித்தும், அதே நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தென் மாநிலங்களில் போட்டியிட உள்ளது, இதற்கான வீகம்பத்து நிலையில் இது குறித்து பேசுவதற்காக நமது செய்தியாளர் ராஜ்குமார் இருக்கிறார். ராஜ்குமார், விடுதலை சிறுத்தைகள் கட்சி பானை சின்னத்தில் போட்டியிடுவதற்காக தேர்தல் ஆணையத்தை மனு கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் வந்து தென் மாநிலத்தில் 5 மாநிலங்கள் போட்டியிட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே போட்டிட்டு இருக்காங்களா, வெற்றி பெற்றிருக்காங்களா? முருகேசன், தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்பாகவே
ஆந்திரா, கர்நாடகா இந்த மாநிலங்களில் வந்து விசிகே கட்சி வந்து அமைப்பு ரீதியாக பொறுப்பாளர் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. சில கருத்தரங்க நிகழ்வு, ஆர்ப்பாட்டம் போன்றவையெல்லாம் பல நடத்தியிருக்காங்க. அதே போல் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் பொழுதும் வந்து என்னென்னா ஒரு 3 மாநிலங்களை விசிகே கட்சி போட்டிட்டது. கேரளாவில் இடுக்கி உள்ளிட்ட ஒரு 3 நாடாளுமன்ற தொகுதியும், அதே போல் ஆந்திராவில் வந்து திருப்பதி, குண்டூர், சித்தூர் உள்ளிட்ட 3 நாடாளுமன்ற தொகுதியிலும் போட்டிட்டாங்க. அதே போல் கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆந்திராவில் 14 சட்டமன்ற தொகுதிகளில் விசிகே கட்சி வந்து போட்டிட்டு, அதே போல் வந்து கர்நாடகாவில் வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெங்களூரு சென்ட்ரல், பெங்களூர் தெற்குன்ற 2 தொகுதிகளை போட்டியிட்டது. ஸோ கடந்த முறை போட்டியிட்டு இருக்கக்கூடிய நிலையில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையும் தமிழகம் உள்ளிட்ட ஒரு 5 மாநிலங்களில், தென் மாநிலங்களில் போட்டியிடுவதற்கான வியூகத்தை வகுத்திருக்காங்க. கேரளாவில் இடுக்கி மாவட்டத்தில் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் போது தேவிகுளம்ன்ற ஒரு இடத்துல வந்து விசிகே வந்து வெற்றி பெற்றிருக்கு. எனவே அதன் அடிப்படையில் இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலும் தமிழகம் உட்பட 5 மாநில தேர்தலில் போட்டியிருக்கு தான் விசிகே கட்சி வந்து அதனுடைய வியூகத்தை வந்து வகுத்திருக்கிறாங்க. இனி வந்து மக்கள் நீதி மய்யம் அவங்க 2 தொகுதிகளை போட்டியிடுறது உறுதினு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த 2 தொகுதி யாரிடமிருந்து கிடைக்கும், அதுக்கான வாய்ப்பு என்ன? முருகேசன், திமுகவை பொறுத்த வரைக்கும் மக்கள் நீதி மய்யத்துக்கு ஒரு தொகுதி என்று முடிவு பண்ணியாச்சு. அவர் வெற்றி பெறக்கூடிய தொகுதி விரும்பப்படிய தொகுதியாக கொடுக்குற முடிவு பண்ணுறாங்க. ஆனால் வந்து கமலஹாசன் வந்து எனக்கு மட்டும் ஒரு சீட்டு கொடுத்தீங்கன்னா அது வந்து நான் கட்சியை கொண்டு வந்தவங்களோட நினைச்சு ஒரு விமர்சனம் வரும். அதனால் வந்து எனக்கு 2 தொகுதி வேணும் அப்படின்றது ஒரு நிலைப்பாடாக இருக்குது. எங்கள்கிட்ட ஒரு தொகுதி தான் இருக்குது, வேறு தொகுதி இல்லை அப்படின்ட்டாங்க. உடனே வந்து அடுத்த கட்டமாக வந்து நேரடியாக வந்து முதல்வர்கிட்ட பேசி பார்க்குறாரு, உதயநிதி ஸ்டாலின் பேசி பார்க்குறாரு, குழுவில் எடுத்த முடிவுதான் அப்படின்றது அவங்களுக்கு தகவல் தெரிவிச்சிட்டாங்கன்னா அடுத்த கட்டமாக அவர் நேரடியாக வந்து ராகுல் காந்தி பேசியிருக்காரு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்கு வந்து திமுக தலைமை வச்சாலும் அந்த கேட்டில் காங்கிரஸ் இருக்குது, நான் உங்கள் கீழே நான் வரேன், எனக்கு நீங்கள் 2 தொகுதி கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசி அதற்கான கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு. ராகுல் காந்தியும் அதை கிசு செஞ்சிருக்காரு. இந்த சூழ்நிலையில் வந்து அந்த நான் 2-1 நாள் நல்ல செய்தி வரும் அப்படி கமல்ச்சிருக்காரு. அவர் வந்து காங்கிரஸ் கூட்டணியில் தான் 2 தொகுதியை பெறப்படுறாரு அப்படின்னு நிலைவிட, இதற்கிடையில் வந்து காங்கிரஸ்க்கு வந்து திமுக கூட்டணியில் வந்து 12 தொகுதி கட்டி உற்பம் கொடுத்துருந்தாங்க. 7 தொகுதி தான் அவங்களுக்கு கொடுக்குறதா இருந்தாங்க, கூடுதலாக இன்னொரு தொகுதி கொடுக்குற வாய்ப்பு இருக்குது. இதுதான் உங்களுடைய காங்கிரஸ் நிலைப்பட இருக்குது. ராஜ்குமார், இந்த முதல்கட்ட பேச்சுவார்த்தை விடுதலை சீட்டு நடத்தும்போது வந்து ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து விமர்சனம் ஒன்று செஞ்சதாக சொல்கிறாங்க. புது தொகுதி கேட்கும்போது என்ன நடந்தது? விசிகே கட்சியை பொறுத்தவரை பொது தொகுதி கேட்பது இந்த முறை அப்படின்றது தான் ஒரு இலக்காக வச்சுருக்காங்க. ஏற்கனவே முதல்கட்ட பேச்சுவார்த்தை நடக்கும்பொழுது கூட முதலமைச்சர் வெளிநாடு சுற்றுப்பயணம் இருக்கும்பொழுது சென்னை திருமணத்துக்கு பிறகு தான் விசிகே கட்சி முதல் சுற்று பேச்சுவார்த்தைக்கே போனாங்க. அப்போ போகும்போது 7 தொகுதிகளுக்கான பட்டியலை கொடுத்தாங்க. 3 தனி தொகுதிகள், 1 பொது தொகுதி வேணும் அப்படின்றது தான் வந்து இலக்காக வந்து இருக்குது. அதில் 1 பொது தொகுதி விசிகே கேட்குதா அப்படின்றது முன்னாள் அமைச்சர் வந்து திமுகலேருந்து கேட்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது திமுகவுடைய முன்னாள் தலைவர் இருக்கும்பொழுதே தொடர்ச்சியாக வந்து பொது தொகுதி கேட்டு வரோம். எனவே திமுக மற்ற கூட்டணி கட்சிகள் விருப்பப்படுவது போல நாங்களும் தான் பொது தொகுதி போட்டியிருக்கான விருப்பப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விசிகேலேருந்து பதிலடியாக அந்த பேச்சுவார்த்தையிலே கொடுத்துருக்காங்க. இனி வந்து மற்ற கட்சிகள் கூட்டணிக்கான நகர்வுகள், தேர்தலுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குதுன்றது கட்சி கொள்கை கூட்டணியில் நாளை பார்க்கலாம். கவிஞர் சிநேகன் தொடுத்த மோசடி வழக்கில் பாஜக நிர்வாகியான நடிகை ஜெயலட்சுமி கைது செய்யப்பட்டிருக்கிறார். திரைப்பட பாடலாசிரியர் சிநேகனின் அறக்கட்டளையின் பெயரில் நடிகை ஜெயலட்சுமி சமூக வலைதளம் இணையம் மூலம் பணம் பெற்று வருவதாக சென்னை காவல் ஆணையரகத்தில் கடந்த 2022 புகார் அளித்தார். ஜெயலட்சுமியும் சிநேகன் மீது புகார் அளித்தார். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்திய நிலையில் நீதிமன்ற உத்தரவின்படி ஜெயலட்சுமி மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். அந்த வகையில் ஜெயலட்சுமியின் வீட்டில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். 5 மணி நேரம் நடத்தப்பட்ட விசாரணையில் ஸ்னேகம் பவுண்டேஷன் பெயரில் ஜெயலட்சுமி மோசடி செய்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து ஜெயலட்சுமியை கைது செய்த காவல்துறையினர் ஸ்னேகம் பவுண்டேஷன் அறக்கட்டளையின் ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். வழக்குங்கிறது நமக்கு தெரியும், நம்ம ஊர்ல எப்படி நடக்கணும், எப்ப தொடங்கினா எப்ப முடியும். ஆனா இந்த மாதிரி வழக்கெல்லாம் 1 மணி நேரத்தில் சம்பந்தப்பட்டவர்களும் நானும் உட்கார்ந்து இதை முடிச்சிருக்கலாம். இதுக்கான வழிமுறையை நானே ஏற்படுத்தினேன். 2 முறை கமிஷன் ஆஃபீஸுக்கும் நான் போனேன். உட்காந்து பேசும்பொழுது எனக்கு கமிஷன் ஆஃபீஸ்லேயும் ஒத்துழைப்பு கிடைக்கல, இவங்க அட்வொகேட் சைடிலும் எனக்கு ஒத்துழைப்பு கிடைக்கல, இவங்க சைட்லேயும் எனக்கு ஒத்துழைப்பு கிடைக்கல. இதை நீதிமன்றம் சென்று அதன்படி நம்ம வந்து நம்மளுக்கான நீதியை பெறலான்னு போனேன். அது இன்னைக்கு நடந்திருக்கிறது. நிமிட செய்திகளை பார்க்கலாம். அமித்ஷா குறித்து அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் ராகுல் காந்திக்கு பிணை வழங்கி சுல்தான்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2018 கர்நாடக மாநில சட்டமன்ற தேர்தலின் போது காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கொலை குற்றவாளி என பேசியதாக அவருக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த நிர்வாகி விஜய் மிஸ்ரா என்பவர் அவதூறு வழக்கு தொடர்ந்தார்.
இவ்வழக்கின் விசாரணை உத்தரப்பிரதேச மாநிலம் சுல்தான்பூரில் உள்ள மாவட்ட சிவில் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இன்று நேரில் ஆஜராகுமாறு ராகுல் காந்திக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது. அதன்படி சுல்தான்பூர் நீதிமன்றத்தில் ராகுல் காந்தி நேரில் ஆஜரானார். அப்போது ராகுல் காந்திக்கு பிணை வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டது. சண்டிகர் மாநகராட்சி மேயர் தேர்தல் முடிவை ரத்து செய்ய உத்தரவிட்டுள்ள உச்சநீதிமன்றம் ஆம் ஆத்மி வேட்பாளர் வெற்றி பெற்றதாக தீர்ப்பளித்தது. சண்டிகர் மாநகராட்சி மேயர் தேர்தலில் முறைகேடு தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. சிசிடிவி காட்சிகள் பதிவு மூலம் தேர்தல் நடத்தும் அலுவலரே வாக்குச்சீட்டுகளில் குறியீடுகளை பதிவிட்டு ஆம் ஆத்மி உறுப்பினர்களின் வாக்குப்பதிவு செல்லாது என அறிவித்தது தெரியவந்தது. இதன் விசாரணை முடிவடைந்த நிலையில் சண்டிகர் மாநகராட்சி மேயர் தேர்தல் சட்டத்திற்கு விரோதமானது என்று தலைமை நீதிபதி சந்திரசூட் தீர்ப்பளித்தார். உச்சநீதிமன்றத்தின் உச்சபட்ச அதிகாரமான பிரிவு 142 பயன்படுத்தி சண்டிகர் மேயர் தேர்தலில் ஆம் ஆத்மி வேட்பாளர் குல்தீப் குமார் வெற்றி பெற்றதாக அறிவிப்பதாகவும் தலைமை நீதிபதி சந்திரசூட் ஆணையிட்டிருக்கிறார். மேலும் முறைகேட்டில் ஈடுபட்ட தேர்தல் அதிகாரி மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை சந்திக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தி ராஜஸ்தானிலிருந்து மாநிலங்களவைக்கு போட்டியின்றி தேர்வாகியுள்ளார். 5 முறை மக்களவை எம்பியாக பதவி வகித்துள்ள சோனியா காந்தி முதன்முறையாக மாநிலங்களவைக்கு தேர்வாகியுள்ளார். இந்திரா காந்திக்கு பிறகு நேரு குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். 15 மாநிலங்களைச் சேர்ந்த மாநிலங்களவை எம்பிக்கள் 56 பேரின் பதவிக்காலம் ஏப்ரல் மாதத்துடன் நிறைவடைகிறது. இந்த பதவிகளுக்கான தேர்தல் வரும் பிப்ரவரி 27 நடைபெறவுள்ளது. இதற்கு மனு தாக்கல் செய்ய கடந்த 15 கடைசி நாள். ராஜஸ்தானில் 3 எம்பி பதவிகளுக்கு சோனியா காந்தி, பாரதிய ஜனதா கட்சியின் குன்னிலால் கராசியா மற்றும் மதன் ரத்தோர் ஆகியோர் மனு தாக்கல் செய்தனர். வேறு யாரும் போட்டியிடாததால் சோனியா காந்தி உள்ளிட்ட மூவரும் போட்டியின்றி தேர்வானதாக சட்டப்பேரவை செயலாளர் பிரசாத் சர்மா கூறினார். ராஜஸ்தானிலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்வான காங்கிரஸ் கட்சியின் மன்மோகன் சிங் மற்றும் பாரதிய ஜனதாவின் பூபேந்திர யாதவின் பதவிக்காலம் ஏப்ரல் 3 நிறைவடைகிறது. கிரோடிலால் மீனா என்ற எம்பி கடந்த டிசம்பர் மாதம் எம்எல்ஏவாக தேர்வான பின்னர் தனது எம்பி பதவியை ராஜினாமா செய்தார். ராஜஸ்தான் சட்டப்பேரவையில் பாரதிய ஜனதாவிற்கு 115 உறுப்பினர்களும் காங்கிரஸ் கட்சிக்கு 70 உறுப்பினர்களும் உள்ளனர். ராஜஸ்தானில் மொத்தமுள்ள 10 மாநிலங்களவை உறுப்பினர்களில் காங்கிரஸ் கட்சிக்கு 6 உறுப்பினர்களும் பாரதிய ஜனதாவிற்கு 4 உறுப்பினர்களும் உள்ளனர். மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பஞ்சாப் மாநிலத்தில் தனித்து போட்டியிட ஆம் ஆத்மி முடிவு செய்துள்ளது. அதே சமயம் தலைநகர் டெல்லியில் காங்கிரசுடன் கூட்டணி என அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்திருக்கிறார். ஒரு மாநிலத்தில் மோதல், மற்றொரு மாநிலத்தில் நட்பு என ஆம் ஆத்மியும் காங்கிரசும் மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபட்ட நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது. அதற்கான காரணங்களை பார்க்கலாம். இந்தியா கூட்டணியில் இருந்தாலும் பஞ்சாபில் தனித்து போட்டியிடப் போவதாக ஆம் ஆத்மி அறிவித்துள்ளது. அதற்கு முக்கிய காரணம் பஞ்சாப் மாநிலத்தில் ஆம் ஆத்மி வலுவாக இருப்பதாக அந்த கட்சியினர் கருதுகின்றனர். காங்கிரஸ் பாஜகவை எதிர்த்து போட்டியிட்டு பஞ்சாப் சட்டப்பேரவையை கைப்பற்றியிருப்பதால் அந்த வெற்றி மக்களவை தேர்தலிலும் கை கொடுக்கும் என ஆம் ஆத்மியினர் நம்புகின்றனர். மற்றொரு புறம் மாநில அரசியலில் ஆம் ஆத்மியுடன் நேரடி மோதல் நிலவுவதால் கூட்டணி வேண்டாம் என பஞ்சாப் காங்கிரஸ் தலைவர்களும் கருதுகின்றனர். பாரதிய ஜனதா கட்சி மற்றும் சிரோன்மணி அகாலிதளம் பஞ்சாப் மாநிலத்தில் வலுவாக இல்லாததும் பஞ்சாபில் ஆம் ஆத்மியுடன் காங்கிரஸ் கூட்டணி வைக்காததற்கு காரணமாக பார்க்கப்படுகிறது. அதனால்தான் பஞ்சாப் மாநிலத்தில் இரு கட்சிகள் இடையேயும் தொகுதி பங்கீட்டில் உடன்பாடு ஏற்படவில்லை. அதனால் பஞ்சாபில் உள்ள 13 தொகுதிகள் மற்றும் சண்டிகர் யூனியன் பிரதேசத்தில் உள்ள ஒரு தொகுதியில் தனித்தனியே போட்டியிட இரு கட்சிகளும் முடிவெடுத்துள்ளன. அதே சமயத்தில் டெல்லி மாநிலத்தில் சூழ்நிலை வேறு மாதிரியாக உள்ளது. கடந்த 2014-2019 மக்களவைத் தேர்தல்களில் பாரதிய ஜனதா கட்சி டெல்லியில் உள்ள 7 தொகுதிகளையும் கைப்பற்றியது. காங்கிரஸால் மட்டுமல்ல, டெல்லியில் ஆட்சியில் உள்ள ஆம் ஆத்மியால் கூட மக்களவைத் தேர்தலில் ஒரு இடத்தை கூட வெல்ல முடியவில்லை. அதனால் காங்கிரசுடன் கூட்டணி வைக்க ஆம் ஆத்மி விரும்புகிறது. கட்டணமில்லா மகளிர் பேருந்து சேவை மூலம் பெண்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது அதிகரித்திருப்பதாகவும் மாதம் 1000 ரூபாய் சேமிப்பு அதிகரித்திருப்பதாகவும்
சிஏஜி நுகர்வோர் அமைப்பு நடத்திய ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. அது குறித்த தொகுப்பை பார்க்கலாம். அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன். தமிழக அரசு நடைமுறைப்படுத்தியிருக்கும் பெண்கள் கட்டணமில்லா பேருந்து சேவை குறித்து சிஏஜி நுகர்வோர் அமைப்பு தமிழகத்தில் சென்னை, கோவை, சேலம், திருவாரூர், திருநெல்வேலி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் 3000 பேரிடம் ஆய்வு செய்தனர். இதில் பெண்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது அதிகரித்திருப்பதாகவும் இதனால் 1000 ரூபாய் சேமிப்பு அதிகரித்திருப்பதும் தெரியவந்துள்ளது. இந்த சேமிப்பு பணத்தை கல்வி, மருத்துவம், உணவு போன்ற தேவைக்கு மகளிர் பயன்படுத்துவதாகவும் தெரியவந்திருக்கிறது. 10% பெண்கள் 1000 ரூபாய் வரை சேமிப்பும், 20% பெண்கள் 600 முதல் 800 ரூபாய் வரை சேமிப்பும், 70% பெண்கள் 600 ரூபாய் வரை சேமிப்பதும் தெரியவந்துள்ளது. மேலும் சேமிக்கும் பணத்தை 14.6% கல்வி, 24.1% மருத்துவம், சேமிப்பிற்காக 8.8%, வீட்டின் தேவைக்காக 43.5% செலவிடுவதாக பெண்கள் தெரிவித்துள்ளனர். இந்த ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சது மெயினாக என்னென்னா, ஒன்று ஆவரேஜாக அவங்க வந்து மாதத்துக்கு ஒரு 800 ருபீஸ் சேவிங்ஸ் இருக்கு அவங்களுக்கு. ஸோ அண்ட் முக்காவசி பேர் எல்லாமே வந்து கொஞ்சம் லோ இன்கம் குரூப் தான். நிறைய பேர், ஒரு சிலர் தான் வந்து கொஞ்சம் ஒரு மிடில் இன்கமோ ஹையர் இன்கமில் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து 800 ருபீஸ் ஒரு நல்ல அமௌண்ட்டு. ஃப்ரீ பஸ்னால் அவங்களுக்கு வந்து வேலை தேடுறது ஒரு வாய்ப்பு. ஏன்னா முன்னாடி வந்து அவங்க வீட்டில் வந்து வெளியில் போக அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ பஸ்ஸு ஃப்ரீயாக இருக்கிறதுனால அவங்க வந்து சொந்தமாக இந்த டிசிஷன் எடுத்து வெளியில் வேலைக்கு தேடுறது. இல்லை முன்னெல்லாம் வந்து அவங்க ஃபேமிலி வந்து ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் நீங்கள் வந்து வேலை பார்க்கலாம், தூரத்தில் போக முடியாதுப்பாங்க. இப்போ வந்து இந்த எக்ஸ்ட்ரா செலவு இல்லாததுனால அவங்க வந்து ஒரு இன்னும் ஒரு பெட்டர் ஜாப், இன்னும் அதிகமாக சம்பளம் கொடுக்குற வேலையாக தேடி அவங்க போகிறாங்க. அது ஒன்று. இன்னொன்று அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன். கட்டணமில்லா பேருந்து சேவை பயன்பாடு வந்திருப்பதன் மூலம் தனியார் போக்குவரத்து சேவையை பெண்கள் குறைத்திருப்பதாக கூறுகின்றனர். அதேபோல வேலைக்கு செல்லாத பெண்கள் 53.2% பேர் பயனடைவதாக தெரிவித்துள்ளனர். சென்னையில் மட்டும் 88 கோடி பயண சேவையை இயக்கியிருப்பதாக அதிகாரிகள் கூறினர்.